வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம தொடர்ந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், டெல்லிக்கு வந்து மிக விரைவில் ஓபிஎஸ் போறாரு. நம்ம பழைய பதிவு எடுத்து பாருங்க, மைத்ரேயன் கொஞ்சம் உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு. இப்போது அதிகாரப்பூர்வமாக நாளை மறுநாள் அவங்க வந்து ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேரும் டெல்லியில் இருக்காங்க. புதன்கிழமை அங்கே வந்து நட்டா அவர்களை கண்டிப்பாக சந்திக்கிறாங்க, அமித்ஷாவையும் சந்திப்பாங்க, இன்னும் ரெண்டு மூணு முக்கிய தலைவர்களை சந்திக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பிஎஸ் கோயல் உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்கிறாங்க. அநேகமாக நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா முக்கியமான பிஜேபி தலைவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக நட்டா இப்போது வந்த தகவல் எனக்கு தெரிஞ்சு எந்த ஊடகத்திலையும் பெருசாக வரலன்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும். ஏன் நம்ம இவ்வளோ உறுதிப்படுத்துகிறோம்னா, இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி ஓபிஎஸ்ட்ட குறிப்பாக ரொம்ப நாளமாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக ஓபிஎஸ் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாருன்னு சொன்னோம். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இப்போ அந்த சந்திப்பு இதில் ஏற்கனவே தெரியும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி பிஎஸ் கோ நம்ம சந்தோஷ் வந்து நாளைக்கு வந்து கூட்டத்துக்கு கலந்துக்கிறாரு. நாளைக்கு சந்தோஷ் அவர்கள் இங்கே வராரு, எங்கள் சென்னைக்கு வந்து கூட்டத்தில் கலந்துக்கிறார் அண்ணாமலையோட. அதுக்கு அடுத்த நாள் ஓபிஎஸ் டிடிவி டெல்லி போகிறார். அப்போ சந்தோஷ் அவர்களும் அங்கே இருப்பார், எங்கள் டெல்லியில் இருப்பார். கண்டிப்பாக கூட்டணி அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து சொல்லுவாங்க. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் ஏற்கனவே இருக்கோம், இப்போ டிடிவியும் அதுக்குள்ளே வராரு. நாங்கள் வந்து பாரத பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்துவோம், அதனால் ஓபிஎஸ் டிடிவி வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டணியில் இணைகிறார். டிடிவி ஓபிஎஸ் ஏற்கனவே இருக்கார். இது எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஓபிஎஸ் டிடிவி ஆதரவாளர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். என்னதான் மோடி அவர்களுக்கு இங்கே செல்வாக்கு இல்லை நம்ம சொன்னாலும் ஒரு முகத்தை காட்ட வேண்டிய அவசியம் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் டிடிவி அவர்களுக்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக ஃபண்டு மிக மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஓபிஎஸ் டிடிவிக்கு 1000 விஷயங்கள் இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லாத அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இவங்ககிட்ட இல்லாத விஷயம், அவர்கிட்ட கட்சி இருக்குது இவங்ககிட்ட அது இல்லை, அவர்கிட்ட பணம் நிறையா இருக்குது இவங்ககிட்ட பணம் இல்லை. தொண்டர்கள்ங்கிறது ஓட்டு போடும்போது தாங்க, அதில் எதுவும் சொல்ல முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிடிவிக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு பலமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் மேலே தான் இப்போ அவாலா கேஸ் உங்களுக்கு தெரியும், நிறையா வந்து கட்ட சொல்லி அவர் திபாலா வர அறிவிச்சு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போன எம்பி எலெக்ஷன்லேயே நிறைய இடத்துல வந்து நிறையா செலவு பண்ணாமல் அவங்க விட்டுட்டாங்க. இந்த தடவை பிஜேபியோட சேர்ந்து நிற்கிறதுனால, பிஜேபியோட சேர்ந்து நின்னால் உங்களுக்கு தெரியும் ஃபண்டு கிண்டு எல்லாத்தையும் அதெல்லாம் பக்காவாக அவங்களே பண்ணிடுவாங்க, உங்களுக்கு அனைத்து விதமான சக்திகளும் கிடைச்சிரும். நேற்று வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத சக்தி நாளையிலேருந்து கிடைக்கும். ஏன் எதுக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொன்று, 30ஆம் தேதி ஏற்கனவே அவர்கள் வந்து சில திட்டங்களை வகுத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அக்டோபர் 30 வந்து குரு பூஜை, அதில் வந்து சில தகவல்கள் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மாசை காட்ட போகிறதா சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கோம்னா, ஓபிஎஸ் உடைய கணக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு நிறைவேறிடுச்சு. அவர் என்ன நினைச்சாரு, பிஜேபியோட கூட்டணி முடிவான பிறகு நம்ம புரட்சி பயணத்தை தொடங்கினால் அதோடைய வீரியம் நிறையா இருக்கும், இன்னும் நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க. எல்லாமே செலவு தானே, இன்றைக்கி செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் ஓபிஎஸ்க்கு என்ன தான் நீங்கள் மாசு அப்படின்னு அவங்க மக்கள் சொன்னாலும் அவர்கள் தரப்பு சொன்னாலும், தென் மாவட்டத்தில் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய செலவு பண்ணுறது, வட மாவட்டத்தில் இன்னொன்று உங்களுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம். இன்றைக்கி கூட்டணி அப்படின்னு போகும்போது வேறு மாதிரியான இம்பாக்ட் வரும். அதனால் இன்னொன்று, ஓபிஎஸ்க்காக பறிஞ்சு பேச நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் எப்படி சொல்கிறதுன்னா, அவர் மட்டும் பேசிகிட்டு இருக்கார், பிஜேபியில் பெருசாக கண்டுக்க மாட்டார். நண்பர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது கூட சொல்லாமல் இருந்தாங்க. இனிமேல் அண்ணாமலை என்ன சொல்லுவார், ஓபிஎஸ் எங்களுடைய நண்பர், டிடிவி ஓபிஎஸ் டிடிவி அண்ணாமலை மூணு பேர் இறங்கி பேசினா எப்படி இருக்கும் அரசியல், அது ஒரு வேறு மாதிரியான ஒரு கலர் கிடக்கும். அதனால் அண்ணாமலைக்கு இல்லை, அண்ணாமலைக்கும் லாபம் இவர்களுக்கும் லாபம். இவர்கள் நட்டாவை சந்திக்கும் போது பேசுகிறது என்ன, தொகுதி பங்கீடு தான் சொல்கிறாங்க, நம்மை பொறுத்தல அதெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டாங்க. கண்டிப்பாக கூட்டணியில் இருக்கும். அப்போ கூட்டணியில் இருப்பதன் விளைவாக ஓபிஎஸ் டிடிவி, இப்போ டிடிவியை நல்லா அறிஞ்சவங்க விதத்தில் நம்ம நினைக்கிறது என்னென்னா, ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் ஒன்று போடுவோம் கிருஷ்ணசாமியிலேருந்து, நம்ம கூட்டணி கட்சிகளை வச்சு ஒரு பொதுக்கூட்டத்தை இப்போவே தமிழ்நாட்டில் ஆரம்பிப்போம். ஏன்னா அடுத்த மாதம் வந்து அக்டோபர் வந்து அமித்ஷா வரார். அமித்ஷா வர நேரத்தில் இவர்கள் அனைவரும் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜி கே வாசன், கிருஷ்ணசாமி, ஓபிஎஸ் டிடிவி எல்லாருமே சந்திப்பாங்க. அது வந்து ஒரு, அதாவது இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது, அன்புமணி ராமதாசனி வர சொல்லுவாங்க. அதற்கான முயற்சி கண்டிப்பாக நாளைக்கு மறுநாள் பேசப்படும். ஏன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கோம்னா, ஓபிஎஸ் அவர்கள் அவர் ஒரு பக்கத்துக்கு போயிட்டு இருப்பார், ஆனால் டிடிவி ஏற்கனவே நின்று அனுபவப்பட்டவர்னால அவர் கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி வட மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு காரணம் இருப்பாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கணும். இப்போ பிஜேபிக்கு பிரச்சனையே இல்லை,
ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சீட்டு கொடுக்க முடியும், ஓபிஎஸ் டிடிபிக்கும் சீட்டு கொடுக்க முடியும், பிஜேபி நிறைய தொகுதியில் நிற்க முடியும். இன்னும் குறிப்பாக சொன்னால் பிரதம வேட்பாளர்னு சொல்லிட்டு மோடி அமித்ஷாலேருந்து பெரிய தலைவர்கள்லாம் இங்கே வருவாங்க. இன்னும் கொஞ்சம் இன்னொரு நாலஞ்சு நாளில் அவர் இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு யோகி வேறு வராரு. அப்போ இப்போவே இந்த கூட்டணி கட்டமைக்கப்படும். அப்போ அதிமுகவை நம்ம வந்து தனிமைப்படுத்திடலாம் அப்படிங்கிறது அவங்க பிளான். இப்போவே கூட்டணியை கட்டமைக்கணும், இதெல்லாம் கண்டிப்பாக டிடிவி தரப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பாக நட்டா அவரிடம் சொல்லுவார். எல்லாரும் நினைக்கிற மாதிரி டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் முடிவு பண்ணுறதுல எல்லாம் ஏற்கனவே இங்கே முடிவு பண்ணி வச்சிட்டாங்க. பண்டூட் ராமச்சந்திரன் ஓபிஎஸ் தனி ஆலோசனை, டிடிவி ஆலோசனை. ஏன்னா இவர்கள் எல்லாரும் நம்ம எந்த தொகுதியில் நிற்க போகிறோம், என்ன மாதிரி கட்டமைக்க போகிறோம், ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி முடிவான அடுத்த கட்டமாக நம்ம இதை எப்படி கொண்டு போகணும், புரட்சி பயணத்தை ஓபிஎஸ் எப்படி கொண்டு போவார், டிடிவி அதோடைய வேகம் எப்படி இருக்கும், அண்ணாமலை டிடிவி ஓபிஎஸ் இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மேடையில் தோணும், அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எம்பி தொகுதியில் போன தடவை அமமுக வாங்கின வாக்குகள், ரவீந்திரநாத் வாங்கின வாக்குகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய கலன் நிலவரம், எடப்பாடியை கார்னர் பண்ணுறது எப்படின்னு கண்டிப்பாக ஓபிஎஸ் டிடிவிக்கு தெரியும். என்னதான் அண்ணாமலை அவர்கள் சொன்னாலும், ஏன்னா பாம்பின் கால் பாம்பறிங்கிற இவரை பற்றி அவருக்கு தெரியும். இது அவர்களுக்கு அவர்களுடைய ஆதரவாளருக்கு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக இருக்க போகுது. நாளை மறுநாள் அவர்கள் சந்திப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நாளை மறுநாள் அவங்க சந்திச்சாலே அவங்க அறிவிச்சிருவாங்க நாங்கள் தான் கூட்டணியில் இருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி போவதற்கான வாய்ப்பே அறவே அட்டு போகுது. அதற்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, புதன்கிழமை அவங்க போனதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தேர்தல் ஆணையத்தில் போய் ஓபிஎஸ் ஏதோ பேச போகிறாருன்னு சொல்கிறாங்க அவர்கள் தரப்பில். இனிமேல் தேர்தல் ஆணையம் உள்ளே வரும். ஏற்கனவே 4 MLAக்கள் அவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ ரெட்டலையை கொடுக்கலாமா, ஃப்ரீஸ் பண்ணலாமா, ஏன்னா நிறையா சட்ட சிக்கல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இனிமேல் மேலே ஒத்துவைக்கப்படும். இதற்கு நடுவில் சசிகலா, சசிகலா அவங்களுக்கு தெரியும் பிஜேபி எதிர்த்துட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் அனைவரும் ஒன்றிணையணும் சசிகலா சொல்லிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் அவங்க அரசியல் பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். எந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க? சரியோ தவறோ எடப்பாடி பழனிசாமி பக்கம் போனால் பிஜேபி ஆதரவு கிடைக்காது, ஓபிஎஸ் டிடிவி பக்கம் போனால் பிஜேபி ஆதரவு கிடைக்கும். அப்போ எந்த முடிவை அவர்கள் எடுப்பார்? நடுநிலையாக இருக்க முடியாது. நடுநிலையாக இருக்கலாம், நீங்களுமே அரசியலே பண்ண வேணாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியோட சசிகலா போவாங்க. நம்மளும் சொல்கிறோம், சசிகலா அவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு யார் கிட்ட கட்சி இருக்குன்னு. சசிகலா அவர்களுக்கு தெரியும் அவர்கள் எடப்பாடி பக்கம் போக தான் விருப்பப்பட்டாங்க. எப்போ பிஜேபி கூட இருக்கும்போது நீங்கள் பிஜேபி இல்லை, ஏன்னா வரக்கூடிய பெரும்பாலான கருத்து கணிப்பெல்லாம் பிஜேபி தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோங்கிறாங்க. ஆட்சிக்கே வர வேணாம், ஓரளவுக்கு பெரிய ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஒரு தேசிய கட்சி கீழே நம்ம இருந்தால் நமக்கு சேஃப். பிஜேபி ஆட்சிக்கு வரப்போகுதுன்னா பிரச்சனையே இல்லை. ஒருவேளை ஆட்சிக்கு வராமல் எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கும். ரெண்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அரசியல் எப்படி செய்ய முடியும்? ஓபிஎஸ் டிடிவி கணக்கு வேறு மாதிரி கணக்கு. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ரெண்டு மூணு தொகுதி ஜெயிக்கவே இல்லாட்டினா கூட ஒரு பெரிய ஒரு பிஜேபி மாதிரி ஒரு கட்சியோட அடாப்ட் ஆயிட்டம்னா பிஜேபி இதுக்கு முன்னாடி அவர்கள் கூட யார் ரொம்ப நட்பு பாராட்டினாங்களோ அவங்கள அப்படியே கூட வச்சுக்குவாங்க. அதுக்கு நிறையா உதாரணம் இருக்குது. அவங்க ரொம்ப எதிர்த்தீங்கன்னா தான் உங்களை காரணம் வளரணும்னு நினைக்கிறீங்க காரணர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை நினைக்கிறது நமக்கு அணுக்கமானவர் ஓபிஎஸ். டிடிவியை கூட அவங்க நம்பலை. டிடிவி வந்து எலெக்ஷன் பாலிட்டிக்ஸில் வேணால் டிடிவி வச்சுக்குவாங்க, ஆனால் டிடிவியை அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஏன்னா டிடிவி எடப்பாடி பழனிசாமி மாதிரி மிகப்பெரிய அரசியல் பண்ணுவார்னு தெரியும். அவர் வந்து காய் நவுத்துற விதம் அவருடைய பேச்சு எல்லாம் ஓபிஎஸ் ஆகுது கொஞ்சம் வெள்ளவந்தியாக பேசுவார். டிடிவி தினகர்னு அண்டர் எஸ்டிமேட் பிஜேபி பண்ணாது, ஏன்னா எல்லாரையும் அவர் டார்கெட் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதி. அவருக்கு ஃபண்ட் இல்லை, கொஞ்சம் ஆட்கள்லாம் கம்மியாக இருக்காங்க, இல்லைன்னா அவரை கையிலேயே பிடிக்க முடியாது. ஏற்கனவே ஆர்கே நகரில் ஜெயிச்சு ஏன் முன்னுக்கு வரலைன்னா அவரை பிஜேபி அழகாக தூக்கி கார்னர் பண்ணாங்க, அவருக்கு சின்னம் கொடுக்கல, எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. அதற்கு நடுவே இவ்வளோ தூரம் அவர் போராடுறதே பெரிய விஷயம். வெளியிலேருந்து அவரை பார்க்கும்போது அவர் மேலே இருக்க 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, நட்டா அவர்களை சந்தித்த பிறகு ஓபிஎஸ் புரட்சி பயணம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம் போவார், எல்லாரும் சேர்ந்து பொதுக்கூட்டம் போடுவாங்க, அவர்களுக்கான திட்டங்களை கண்டிப்பாக வகுப்பாங்க. வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் அவர்கள் டெல்லியிலிருந்து கொடுக்க பேசக்கூடிய பேச்சு மிக மிக முக்கியமான பேச்சாக இருக்கும். அதற்கப்புறம் களமே மாறிடும். ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற பெரிய ஃபோர்ஸ் பின்னாடி வந்துட்டா ஆளுநர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, மோடி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, பிஎஸ் கோயல் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, இன்னும் எங்கெங்கிருந்தாலும் ஆதரவு வரும். ஒரு பெரிய கட்டமைப்புக்குள்ளே போகும்போது ஓபிஎஸ் தனியாள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியால் சொல்ல முடியாது. இது ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய பலம். நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி இதற்காக ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒருத்தர் ஆடிட்டர் ஒருத்தர் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய மிக மிக புகழ்பெற்ற ஒரு ஆங்கில பத்திரிகையோட ஒரு ஆசிரியர் இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து இருக்காங்க. அதிலும் குறிப்பாக அன்னைக்கு போகும்போது மிக மிக முக்கியமான ஒரு விஐபி ஒருத்தர் குஜராத்தை சேர்ந்தவர் அவரும் போகிறார். அவங்க தான் இங்கே சேலம் வரும்போது ஓபிஎஸ் கொஞ்சம் உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு சந்திப்பு ஓபிஎஸ் டிடிவிக்கு ஒரு மிகப்பெரிய சந்திப்பு, ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர்கள் கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கும் போது இது வரைக்கும் இல்லை, அவர் கழட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லும் போது, ஏன்னா நிறைய முதல்ல என்ன சொல்லுங்க, அதிமுகவும் பிஜேபியும் வரும்போது ஓபிஎஸ் தனியாக நிற்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு நம்பிக்கை, அவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை. அடுத்த வேலைகள் பார்ப்போம். மருந்து ஒன்று சொல்லுவோம், எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி, இந்த மூன்று கூட்டணி இருக்கும்போது திமுக கெயின். ஒருவேளை இதில் எடப்பாடி இவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, பிஜேபி ஒரு வேளை எடப்பாடி மூணாவது இடத்துக்கு போயிட்டா சிக்கல். இவர் என்ன, ஏன்னா இந்த தடவை கண்டிப்பாக திமுக கடுமையாக செலவு பண்ணும், அதற்கு சற்றும் குறையாமல் எடப்பாடி பழனிசாமி செலவு பண்ணார். மாற்றுக்கருத்தில் எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. என்ன சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்குன்னா, இந்த கூட்டணியை ஃபண்டும் செலவு பண்ணுவாங்க, அதிகாரம் இருக்குது. இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது காலத்தின் கையில் ஆகுது. ஆனாலும் இந்த எலெக்ஷன் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு அக்னி பரீட்சை, ஸ்டாலினுக்கும் ஒரு அக்னி பரீட்சை, ஓபிஎஸ் டிடிவிக்கும் ஒரு அக்னி பரீட்சை. யார் என்ன, ஏன்னா கடுமையாக இருக்க போது களம், இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இப்போதைக்கு ஓபிஎஸ் டிடிவி தரப்பு மகிழ்ச்சியாக இருக்குது. கூட அவங்க ஒன்று சொல்கிறாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார், நாங்கள் பொறுமையாக இருந்தோம், இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒருவேளை நாங்கள் கழட்டி விட்டு சுயேட்சையில் நின்றுருந்தால் ரொம்ப மோசமாக போயிருக்கோம், அதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை. நீங்கள் என்னெல்லாம் சொன்னாலும், ஓபிஎஸ் ஆள் இருக்குது, டிடிவி ஆள் இருக்குன்னு சொன்னாலும், 40 எப்படிங்க செலவு பண்ண முடியும், அது ஒரு சிக்கல். இப்போ பிரச்சனையே இல்லை. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன், தேனியில் வந்து ரவீந்திரநாத் வந்து மோடி அவர்கள் பெயரோட போன தடவை மாதிரியே நிற்கிறாரு, மும்முனை போட்டி இருக்குது, ஓபிஎஸ் இறங்கி செலவு பண்ணுவார், கண்டிப்பாக செலவு பண்ணுவார். இப்போ இருக்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதிமுக வேட்பாளர் அங்கே நின்று எத்தனாவது இடத்துக்கு போக போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.